கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜிவியோட ஒரு பர்த்டே விஷ் பண்ணி ஒரு போஸ்டர்ஸ் வந்து சென்னை நகரத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தேன். பார்த்தப்போ அந்த டைமில் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ஒன்று கேட்டு இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு சுறுசுறுப்பாக துருத்துன்னு இருக்கிற ஒரு ஹீரோ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தப்போ அந்த ஃபோட்டோ பார்த்தேன். அதுக்கு முன்னாடி அவர் அவ்வளோ பழக்கமாக இல்லை, ஃபங்க்ஷனில் பார்த்து தான் பழக்கம். ஸோ அந்த பார்த்தப்போ அவர் முகத்தில் வந்து அந்த நான் நினச்ச அந்த ஹீரோ அப்படியே தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் அவர் போய் அப்ரோச் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நிறைய டைரக்டர்ஸுங்க வந்து அவர் அப்ரோச் பண்ணி வேணான்னு சொல்லியிருந்தார். பட் இருந்தாலும் நடிக்கலாம், ஒரே டைமில் ரெண்டு வேலை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். பட் அந்த படம் வந்து சில காரணங்களால் நடக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து ஜி இன்னும் எவ்வளோ பெரிய ஹீரோ ஆனாலும் என் பேனரில் நடிப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா டைட்டில், படத்தோட டைட்டிலும் எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு பிடிக்கும், ஏன்னா நான் அவங்க ரெண்டு பேரோட ஃபேன். எனக்கு படம் வந்து இன்றைக்கி ஆடியன்ஸுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்குது. ரொம்ப நீ தியேட்டருக்கு உள்ளே வரும்போது ரொம்ப பெருசாக ரொம்ப கசைக்கு புழியாமல் அப்படி ஜாலியாக ஒரு 2.5 hours அப்படி ஜாலியாக இருந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸ் வந்து இப்போ ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. படம் பார்க்கும்போது ரொம்ப நல்ல எனர்ஜி இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. குட்டி குட்டி டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதில் வேறு சிம்ரன் வேறு இருக்காங்க, த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா, அதுக்கு மேலே சிம்ரன் வேறு படத்தில் இருக்காங்க. அது வந்து ஆடட் போனஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வேறு நல்ல டைலாக் வேறு சொல்லியிருக்காங்க. லவ்ங்கிறது வந்து டேண்ட்ரஃப் மாதிரி, அது போன மாதிரி தெரியும் ஆனால் போகாது அப்படின்னாங்க. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை டேண்ட்ரஃப் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நல்ல டீம் அன்னைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சைட் ஆஃப் ஆடியன்ஸுன்னு இல்லை, எல்லா ஆடியன்ஸுக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன பையன் இருப்பான், எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கும், அதேமாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஒரு குறும்புகாரனும் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல டீம், நல்ல டைரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ரெண்டு சாங், மூணு சாங்குமே வித்தியாசமாக இருந்துச்சு, ரொம்ப இதாக இருக்குது. ரெண்டு ஹீரோயின்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் இந்த குழுவினர்களுக்கும் எல்லாருக்குமே, நடிகர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் வாங்கி தரணும், ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். முத்தம் கொடுத்த மாயக்காரே வாழ்ப்பு எனக்கு பண்ணி போறி ஜிஐசா கரைஞ்சு போடுறேன்னு ஐயோ ஜாலே பேபி என்னோ சுக்குற சுக்குற ஸ்வீட்டி நஞ்ச பசையிறைய மூணாம் பேக வந்தட்டில் வந்தட்டில் மாயகுரிய மனசையுப்பா கெடுக்குறிய கையில வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அந்த மாதிரி ரோல் பண்ணேன். பட் இன் திஸ் ஷீஸ் போல்ட் அவுட் ஸ்போக்கன் கேர்ள், கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் இருக்கும். அண்ட் ஐ எம் டேம் எக்ஸைட்டட். அண்ட் வர்க்கிங் வித் ஜிவி இஸ் வெரி ஸ்வீட் பர்சன், ரொம்ப என்கரேஜ் பண்ணேன். அண்ட் ஆதிக் சார் ரொம்ப டேலண்டட். And or every scene la edho special ah irukum, so I'm damn excited. Unmayana love dandruff madri, aha nammala vittu pona madri irukum ana nammalode da irukum. Appadi eppadi eppadi appadi aha appadi eppadi eppadi aha appadi eppadi eppadi appadi aha appadi eppadi eppadi. படம் டீசர் ரிலீஸ் பண்ணும்போது நான் கேட்டேன், என்ன சார் ரிலீஸ் பண்ணணுமா, ஒரு மாதிரி அல்லா இருக்குது, எப்படி சார் எடுத்து பார்க்கலான்னு. ஸோ டேய் படத்தை எடுத்து முடிச்சுட்டோம், இப்போ என்ன பேப்பர் அப்படின்னாரு. ஸோ டீசர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது முழுக்க முழுக்க பசங்களுக்கான ஒரு படமாக இருக்கும். இப்போ நடக்கிற கரண்ட் ட்ரெண்டு தான் படம். இப்போ என்ன லவ்னா வந்து என்ன, அதுதான் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். ஸோ இவ்வளோ சீரியஸாக பேசினா ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் போயிடுறேன். ஏதோ 36 takes பற்றி ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ பேசிட்டே இருந்தாங்க. வந்து கண்டிப்பாக 38 takes போனது உண்மை, அது போனது உண்மை. பட் எப்படி போச்சுன்னு சொல்கிறேன். நார்மலாக ரெண்டு பேர் வந்து கிஸ் பண்ணாங்கன்னா 38 takes ஆகாது கண்டிப்பாக. அது அது சீனோட கோரியோ அப்படி, அந்த ஹீரோயினோட பாட்டி பின்னாடி போகணும், போஸ்ட் பாக்ஸ் மேன் உள்ளே வரணும், ரெண்டு பேர் கிஸ் பண்ணணும், இதெல்லாம் டோட்டலாக ஒரு கோரியோ வந்து ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து கண்டினியூஸ் டேக்காக எடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணதான் 36 வாட்டி எடுத்துக்கிட்டே இருந்தோம். ஸோ எடுத்து முடிச்சுட்டு நானே கன்வின்ஸ் ஆகிட்டேன், சரி ஓகே எனக்கு ஷார்ட் ஓகேன்னு. நான் ஒருத்தர் தட்டி இல்லைப்பா இன்னொரு டேக் போகலாம் பார்த்தேன். எங்கள் அப்பா என்ன பண்ணுறேன், வீட்டில் ஏதாவது வேறு ஏதாவது சேனல் வந்தாலே மாற்றிடுவோம் அப்பா கிட்ட, அப்போ தான் ரிலீஸ் பண்ணேன், டே என்னடா எடுத்துட்டு இருக்க அப்பா முன்னாடி அப்படின்னு. ஸோ படமாகவே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மீடியாவோ மீடியாவிலேருந்து எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க படத்துக்கு. ஸோ படம் ரிலீஸ் ஆக போகுது, படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு.
டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் நல்ல ஒரு லாபம் கண்டிப்பாக இந்த படத்து மூலமா இருக்கும். நம்புகப்பா, இது இப்படி இல்லைப்பா. வெற்றின் பசங்க சாபம் உங்களை சும்மா விடாதீ. இந்த படத்தை வந்து 20 வாட்டி கதை வந்து ஆதிக்க சொல்ல வச்சு ஒரு ஒரு இடத்துல பேப்பர்லாம் மார்க்லாம் போட்டு இது ஓகே இது இல்லை அப்படின்லாம் ஒரு ரிசர்ச்சே பண்ணி கடைசியில் செலக்ட் பண்ணார் இந்த ஸ்கிரிப்டை. அந்த கதையை நீங்கள் ஆதிக்கிட்ட கேளுங்க, எப்படி அந்த 20 வாட்டி கதை சொன்னா அப்படின்னு. அப்புறம் ஞானவேல் சார், ரியலி ரியலி தேங்க்ஃபுல் டு ஹிம். ஏன்னா அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் டார்லிங்கில், திடீர்னு அந்த ஜிம்லேருந்து வரும்போது பார்த்து அந்த கதைலாம் தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது வாட்டி அசோசியேட் ஆனார், அவரே வந்து இந்த படம் டீசர் பார்த்துட்டு இந்த படம் வாங்குறேன்னு ஹிம்செல்ஃப் ஹி கால்ட். இன்ஃபேக்ட் நாங்கள் கூட சொல்லாமல் அவரே கேட்டு வாங்கினார். அண்ட் டெஃபினட்டாக வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். பாருங்கள் இந்த ஹீரோயின்ஸ் அவங்க ஆனந்தி அவங்களாம் வந்து பயங்கரமாக கையெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வேறு பயம் ஸ்பாட்டில் போகும்போது, சி வாட் அ பேட் பர்ஃபார்மர் போடா அப்படின்லாம் சொல்லிடுவாங்களோன்னு பயம். பட் ஷி வாஸ் வெரி ஸ்வீட். அப்புறம் மனிஷா, தேங்க்ஸ் டு ஆதிக் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. டெஃபினட்டாக அவங்க எல்லோரும் என்டர்டெயின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தேட்டர் ஓனர்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே வந்து பிடிக்கிற மாதிரி படங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி ஐல் பி ஏபிள் டு என்டர்டெயின் யூ ஆல். பாருங்கள் படத்தை தேட்டரில் பார்த்து என்ஜாய். எம் விட்டு படாண்டி